சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு முயற்சியில் சிங்கப்பூர் சுற்றுலா கழகம் எஸ்டிபி இறங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை இலக்காக கொண்டு அங்கு த சிங்கப்பூர் இமேஜின் ரீஓப்பனிங் கேம்பெயின் என்ற முயற்சியையும் அது தொடங்கியுள்ளது. சென்னை ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி மாலில் ட்ரீம்ஸ் ஃப்ரம் த ஃபியூச்சர்ஸ் என்னும் எதிர்காலத்தை மைய தலைப்பாக கொண்ட இந்த பிரச்சாரத்தில் எஸ்டி பிளஸ் ஆர்ட் இந்தியா ஃபவுண்டேஷன் அமைப்புடன் இணைந்து செயல்படுவதாக எஸ்டிபி தெரிவித்துள்ளது. இதில் சிங்கப்பூர் கலைஞரான டினா ஃபாங் மற்றும் அவரது இந்திய இணைக்கலைஞரான ஓஷின் சிவா ஆகியோர் இணைந்து இதை செயல்படுத்துகின்றனர். 3 வாரங்களுக்கு காட்சிக்கு வைக்கப்படும் அந்த நிறுவலில் பாரம்பரிய தமிழர் மற்றும் சிங்கப்பூர் கூறுகளான பெர்னாக்கான் மோட்டிஸ் அமைப்புகளும் இடம்பெறும் என்று எஸ்டிபி செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரின் முக்கிய சந்தையாக தென்னிந்தியா இருந்து வருகிறது. கடந்த 2019 சுமார் 1.4 மில்லியன் இந்திய பயணிகள் சிங்கப்பூருக்கு வந்துள்ளனர். இதனை இந்திய மத்திய கிழக்கு மற்றும் தெற்காசியாவிற்கான வட்டார இயக்குனர் திரு ஜி பி ஸ்ரீதர் தெரிவித்தார். சென்னை, டெல்லி மற்றும் மும்பை மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய நகரங்களுக்கும் வீட்டல் திட்டத்தை கடந்த மார்ச் 4 முதல் சிங்கப்பூர் விரிவுபடுத்தியுள்ளது. கூடுதலாக இந்தியா வரும் மார்ச் 27 முதல் அதன் சர்வதேச விமான சேவையை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. எஸ்டிபியின் இந்த முயற்சி படிப்படியாக அனைத்து இந்திய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என கூறப்படுகிறது.